நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி, சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. பரலோக நாட்டிலே பரிசுத்த இயேசுவை பார்த்து மகிழ்ந்திடுவேனே, அல்லேலூயா பாடி மகிழ்ந்திடுவேனே, பார்த்து மகிழ்ந்திடுவேனே, அல்லேலூயா பாடி மகிழ்ந்திடுவேன். பரலோக தந்தையே, நன்றி சொல்கிறேன் இயேசுப்பா. இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறேன். கிருபைக்காக இருக்கிறதுக்கு அஸ்தோத்திரம். இந்த ஜோசப் டிவியில் ஆண்டோர் நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டோர் கொடுத்த கிருபையில் நினைத்து நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். பெரிய காரியங்களை செய்யுங்க இயேசுப்பா. நம்முடைய கரத்திலே தாழ்த்துறோம். ஆசீர்வதிங்க, செய்தி ஆசீர்வேதாங்க, பாடலை ஆசீர்வேதமாக்கி தாங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க இயேசுவை நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே. அன்பான ஜோசப் டிவி நேயர்களுக்கு இயேசுவை நாமத்திலே நன்றி சொல்கிறேன். என்னுடைய மகள் வந்து இப்போ ஒரு பாட்டு பாடுவாள், அதன் பின்பாக உங்களுக்கு ஆண்டவர் நாமத்தை செய்தியை கொடுப்போம். கேளுங்க, உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே, கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. நீங்க தான்ப்பா என் நம்பிக்கை, துணையில்லை. நீங்க தான்ப்பா என் நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணையில்லை. தேவைகள் ஆயிரம் என்னுள் இருப்பினும் சோர்ந்து போவதில்லை என்னோடு நீர் இருக்க. தேவைகள் ஆயிரம் என்னுள் இருப்பினும் சோர்ந்து போவதில்லை என்னோடு நீர் இருக்க. தேவையை காட்டிலும் பெரியவர் நீரல்லோ, நினைப்பதை காட்டிலும் செய்பவர் நீரல்லோ. தேவையை காட்டிலும் பெரியவர் நீரல்லோ, நினைப்பதை காட்டிலும் செய்பவர் நீரல்லோ. நீங்க தான்ப்பா என் நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணையில்லை. நீங்க தான்ப்பா என் நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணையில்லை. மனிதனின் தூஷணையில் மனமடிவடைவதில்லை, நீர் எந்தன் பக்கம் உண்டு தோல்விகள் எனக்கு இல்லை. மனிதனின் தூஷணையில் மனமடிவடைவதில்லை, நீர் எந்தன் பக்கம் உண்டு தோல்விகள் எனக்கு இல்லை. நாவுகள் எனக்கு எதிராய் சாட்சிகள் சொன்னாலும் வாதாட நீருண்டு, ஒருபோதும் கலக்கமில்லை. நாவுகள் எனக்கு எதிராய் சாட்சிகள் சொன்னாலும் வாதாட நீருண்டு, ஒருபோதும் கலக்கமில்லை. நீங்க தான்ப்பா என் நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணையில்லை. நீங்க தான்ப்பா என் நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணையில்லை. கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுப்பவரை, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. கலங்கின நேரங்களில் என்னோடு இருப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. உறவுகள் மறந்தாலும்
காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில், நீங்க தாப்பா என் நம்பிக்கை. உம்மையன்றி வேறு துணையில்லை, நீங்க தாப்பா என் நம்பிக்கை. உம்மையன்றி வேறு துணையில்லை. ப்ரைஸ் அல்லாட், ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்தலேருந்து நாட்களே ஆண்டவராகிய இயேசு நமக்காக இரத்த சிந்தி பாடுபட்டு இரத்த சிந்தி ஜீவனை கொடுத்து இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிறார். அதனால தான் நாமும் உயிரோடு கூட இருக்கிறோம். எத்தனையோ கட்டங்கள், எத்தனையோ காலங்களிலே நமக்கு பிரச்சனைகள் வரும், இருக்கிறத விட செத்துலான்னு நினப்பில் வரும். ஆனால் இயேசு உயிரோடு இருக்கிறதுனால நம்மளை சாகாதபடி இம்மட்டும் பாதுகாத்து வருகிறார். இந்த 2024 வர நம்ம பாதுகாத்த தெய்வம் இனியும் பாதுகாத்து நம்ம நடத்துவேன் சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறார். ஏன்னா அவர் நமக்காக மறித்து இரத்த சிந்து மறித்து உயிரோடு இருக்கிறார். அந்த இயேசுவை நம்ம இன்னும் நம்ம ஆண்டவரை தேடும்போது பெரிய காரியங்கள் நடக்கும். மார்க் எழுதின சுவிசேஷம் 14:36 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பா பிதாவே, எல்லாம் உம்மாலே கூடும், இந்த பாத்திரத்தை என்னிடத்தில் இருந்து எடுத்து போடும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்றார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு இந்த நாட்களே நமக்காக 40 பாஸ்டிங் வந்து ஜெபம் பண்ணி பாருங்க ஊழியத்தை செய்தார். சாத்தானை ஜெயித்து ஊழியத்தை செய்தார். அந்த நாட்களில் இயேசு நன்மை தான் செய்தார். நன்மை செய்த இயேசுவுக்கு எவ்வளோ பெரிய பாடுகள் பாருங்க. அந்த கூட இருந்த சீசர் யூதாசு காட்டு கொடுக்கிறான், பேதுரு மறுதளிக்கிறான். இயேசு கூட இருக்கும்போது எல்லாரும் சந்தோஷமாக இருந்தாங்க. இயேசு நன்மை செய்யும்போது அவர்கிட்ட நன்மை வாங்கிட்டே இருந்தாங்க. ஆனால் இயேசுக்கு ஒரு பாடு வந்தபோது எல்லாரும் விட்டுட்டு போனாங்க. அவர் ஜெபம் பண்ண கெர்செமனே தோட்டத்துக்கு போயிருக்கிறார். கெர்செமனே என்னப்பட்ட இடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது அவர் தம்முடைய சீர்களை நோக்கி, சீசர்களை நோக்கி, நான் ஜெபம் பண்ணும் அளவும் இங்கே உட்கார்ந்துருங்கள் என்று சொல்லி பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் தம்மோடு கூட்டி கொண்டு போய் திகிலடையவும் மிகவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். பாருங்கள், உன்னால் நடக்க போகிறது இயேசுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்பொழுது அவ, என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் தரையில் விழுந்து, இந்த வேலையை தம்மை விட்டு நீங்க கூடுமானால் நீங்க வேண்டுமென்று வேண்டிக் கொண்டார். ஜபம் பண்ணுகிறார், தரையில் விழுந்து ஜபம் பண்ணுகிறார். பாருங்கள், அவ்வளோ ஜபித்து ஊக்கத்தோடு ஜபிக்கிறார். அது மட்டும் இரத்தத்தின் வேர்வை பெருந்தொழியாக கீழே விழுந்துச்சான். அப்படி ஜெபிச்சிருக்கிறார். இயேசு ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறார். ஆனால் சீசர்கள் பாருங்க, கொஞ்சம் விழித்திருங்க, விழித்திருங்கள் தான் ஜெபம் பண்ணிட்டு போயிருக்கிறார். தூங்கிகிட்டே இருக்கிறாங்க. இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறார்னா, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள்னு சொல்லி. சோதனை வரும்போது விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். நிறைய பேர் சோதனை வரும்போது தூங்கி முழிக்கிறாங்க. தூங்கினா சோதனையை ஜெயிக்க முடியாது. இயேசு இந்த சோதனையை ஜெயிப்பதற்காக ஜெபிக்கிறார். இரத்தத்தின் வேர்வை பெருந்தூளியாக கீழே விழு மட்டும் ஜெபிக்கிறார். தரையில் முகங்குப்புற விழுந்து ஜெபிக்கிறார். கொஞ்ச நேரம் ஜெபித்துட்டு சீசரை போய் பார்க்க போகும்போது பாருங்க, அவங்க எல்லாம் என்ன செய்கிறாங்க, நித்திரை பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. அப்போ தான் இயேசு சொல்கிறார், சீமோனே நித்திரை பண்ணுகிறாயா, ஒரு மணி நேரம் விழித்திருக்க கூடாது, ஒரு மணி நேரம் விழித்திருந்து ஜெபிக்கக்கூடாதா? அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவனுக்கு வர பாடுகள் தெரிந்ததுனால உம்முடைய சித்தம் நடக்கட்டும்னு சொன்னார். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானா நீங்க முடி செய்யும், ஆகிலும் உம்முடைய சித்தம்படி ஆக கடவுள். தேவ சித்தம் எதுவும் அதுதான் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். தேவ சித்தம் இல்லாமல் எதுவும் நம்முடைய வாழ்க்கையில் நடக்காது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவே அப்படி ஜெபித்தாரானால் நானும்
நம்மளும் நம்ம குடும்பத்துக்காக தேவ சித்தத்துக்கு அர்ப்பணித்து ஜெபிக்கும் போது நம்முடைய காரியங்களும் ஜெயமாக மாறும், வெற்றியாக மாறும். ஒருவேளை இயேசு ஜெபித்தார் சிலுவையில் தானே அறிந்திருக்காங்கன்னு நினைக்கலாம். வசனம் நிறைவேறிச்சு நமக்காக, நம்முடைய பாவத்துக்காக. ஏற்கனவே இயேசைய தீர்க்கதரிசி புத்தகம் 53 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய பாடுகளுக்காக, நம்முடைய துக்கத்தை சுமப்பதற்காக இயேசு இத்தனை பாடுகளும் பட்டார். ஆனால் நாமும் அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டவர் என்று எண்ணினோம். இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தான் தேவனால் வாதிக்கப்பட்டவர் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. இயேசு நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய பாடுகளுக்காக, நம்முடைய வேதனைக்காக அத்தனை பாடுகளையும் பட்டார். அதனால தான் சொல்கிறார், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கூடுமானால் நீங்கள் மட்டும் செய்யும், ஆனால் உம்முடைய சித்தப்படி ஆகக்கடவுது. நம்ம எல்லா காரியத்துக்கும் நம்முடைய தேவ சித்தப்படி நம்ம அர்ப்பணித்து ஜெபிக்கும் போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா காரியத்தையும் நன்மைக்காக முடிப்பார். பாருங்கள், இயேசு சிலுவையில் அறையப்பட்டதுனால அந்த இரத்தத்தின் மூலமாக இன்றைக்கி எத்தனையோ மக்கள், கோடாக்கோடி மக்களும் மனம் திரும்பியிருக்காங்க, பாவத்திலிருந்து விடுதலை படுறாங்க. நிறைய பேர் குடிக்க அடிமைப்பட்டவங்க மனம் திரும்புகிறாங்க, விபச்சார பாவத்தில் ஈடுபட்டவங்க மனம் திரும்புகிறாங்க, தற்கொலை பண்ணணும்னு நினச்சவங்க மனம் திரும்பி உயிரோடு இருக்கிறாங்க. நிறைய பேருக்கு இயேசப்பா விடுதலை கொடுக்குறார். அது மட்டும் இல்லை, மறித்து உயிரோடு கூட இன்னைக்கு இருக்கிறார். நாமும் மறித்த பின்பு இயேசுவோடு கூட கண்டிப்பாக உயிரோடு இருப்போம். அப்படிங்கிற நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகமேட்டு ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தும் போது பரலோக ராஜ்யத்தில் நமக்கு ஒரு இடத்தை வைத்திருக்கிறார். அதனால தான் அவர் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கூடுமானால் நீங்கள் இப்படி செய்யும், ஆனால் உம்முடைய சித்தப்படி ஆக கடவுது. நம்முடைய காரியங்களுக்கு தெய்வ சித்தத்துக்கு அர்ப்பணித்து ஜெபிக்கும் போது ஆண்டவர் எல்லாவற்றையும் நன்மையாக மாற்றி தருவார். ஒருவேளை உங்களுக்கு இன்னும் பாடுகள் மாறலை, நான் ஜெபித்து கொண்டே இருக்கிறேனே, ஆலயத்து போகிறேன், ஊழியமும் செய்கிறேன், ஏன் என் வீட்டில் இன்னும் பிரச்சனை தீரலைன்னு நினைக்கலாம். அது எல்லாம் ஆண்டவர் நன்மைக்காக தான் மாற்றுவார். தீமையை நன்மையாக மாற்றுகிற தெய்வம் இயேசப்பா. நம்ம இயேசப்பாவுக்கு நம்ம அர்ப்பணித்து ஜெபிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே வர்ற தீமையெல்லாம் கர்த்தர் நன்மையாக மாற்றி தருவார். எந்த தீமை வந்தாலும் இயேசப்பா அது நன்மையாக மாற்றி தருவார். அன்பு பிள்ளைகளே, நல்லா பயப்படாங்க, அவர் ஜெபித்தார், இரவு முழுவதும் ஜெபிக்கிறார். எவ்வளோ வியாகுலப்பட்டு தரையில் மோங்கப்புற விழுந்து ஜெபிக்கிறார். இன்னைக்கு நம்மளாம் அப்படி ஜெபிக்கிறோமா? ரத்தத்தை பெருந்துளியாக வேர்வை வந்துச்சா அப்படி ஜெபிக்கிறார். நம்ம அப்படி ஜெபிக்கிறோமா? அன்பு பிள்ளைகளே, ஜபத்தில் விழித்திருப்போம், இரவெல்லாம் தூங்க பார்க்குறாங்க, நல்லா தூங்கி தூங்கி முழிச்சா எப்படி நம்ம அற்புதம் பெற்றுக்கொள்ள முடியும்? விழித்திருந்து ஜபிக்க வேண்டும். சீசர் அதான் சொல்கிறார், நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள், ஆவி உற்சாகம் உள்ளது தான், மாமிசம் பலவீனம் உள்ளது என்று சொல்கிறார். உண்மையிலே மாமிசம் பலவீனம் உள்ளது. எனக்கு ஒரு காலத்தில் ஆக்சிடெண்டாக இருக்கும் பொழுது நான் பேசிகிட்டு இருந்திருக்கிறேன், ஆஸ்பத்திரியில் குளுக்கோஸ் இறங்கியிருக்கு, ஊசி மருந்தெல்லாம் போட்டிருக்கிறாங்க, ஜபம்லாம் பண்ணிட்டு இருந்திருக்கிறேன். ஆனால் எனக்கு என்ன நடந்தேனே தெரியாது, எங்கே இருந்தேனே தெரியாது. 10 நாள் கழிச்சு தான் சுய நினைவே வந்துச்சு, ஏன் ஆஸ்பத்திரியில் கொண்டு போட்டிருக்காங்க அப்படின்னு நினைவுலாம் வந்துச்சு. அப்போ தான் நினச்சேன், எல்லோரும் பாட்டு பாடினீங்க, ஜபிச்சிங்க ஆஸ்பத்திரியிலேருந்து, ஆனால் தலைவலிக்குன்னு சத்தம் போடுவீங்கள அப்படிலாம் சொன்னாங்க. ஏன் எனக்கு அது தெரியாமல் போயிட்டுன்னு கேட்கும்போது தான் இயேசப்பா சொன்னாங்க, ஆவி உற்சாகம் உள்ளது, மாமிசம் பலவீனம் உள்ளது. அந்த மூளையில் அடிபட்டதுனால, மண்டையில் பின்மண்டையில் அடிபட்டதுனால என்ன நடந்துன்னு தெரியல, சரீரத்துக்கு மாமிசத்துக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல. ஆனால் ஆவி உற்சாகம் உள்ள ஆவி இருந்ததுனால பாட்டு பாடிக்கிட்டு இருந்திருக்கிறேன், ஜெபித்து இருந்திருக்கிறேன். அன் மனதேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய சித்தத்துக்கு நம்ம அர்ப்பணித்து ஜெபிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நன்மையாக மாற்றி தருவார். உங்கள் வியாதியெல்லாம் மாற்றி கர்த்தர் சுகத்தை கொடுக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார் ஆண்டவர். அப்படியே அதிசயங்களை செய்வேன் வாக்கு பண்ணுகிறார். பாருங்க, அவர் திரும்பி வந்து அவர்கள் மறுபடி நித்திரை பண்ணுகிறது கண்டார். அவருடைய கண்கள் மிகவும் நித்திரமை கடந்தபடியால் நாங்கள் மறுமொழி அவருக்கு சொல்வது என்னதுன்னு அறியாதிருந்தார்கள். மூணாந்தரம் வந்து இனி நித்திரை பண்ணி இழைப்பாருங்கள், மனுஷகுமாரர் பாயருடைய கையில் ஒப்பு கொடுக்கப்படுகிறார் என்று சொன்னார். பாருங்கள், ஸ்தோத்திரம்.
அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கண்டிப்பாக ஜெபத்தில் உறுதியாக இருக்கணும். இப்படி அவர் சொல்லிக்கொண்டு இருக்கும்போது அவரை காட்டி கொடுக்கிறவன், நான் எவனை முத்த செய்வனோ அவன்தான் அவனை பிடித்து பத்திரமாக கொண்டு போங்க என்று அவர்களுக்கு குறிப்பாக சொல்லியிருந்தான் யூதாஸ். ஏசப்பா கூட இருந்தவன் தான் 30 வெள்ளிக்காசுக்காக இயேசுவை காட்டி கொடுக்க முத்தம் கொடுக்குறான். எவ்வளோ பெரிய அநியாயம் பாருங்கள். அன்பால் தான் முத்தம் கொடுப்பாங்க. இப்படி 30 வெள்ளிக்காசுக்காக பணத்தை கையில் வச்சுட்டு அநியாயமாக இயேசு கூட இருந்து காட்டி கொடுத்தான் பாருங்க. இன்றைக்கும் ஒருவேளை உங்களுக்கு விரோதமாக அப்படி செய்யலாம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கவலைப்படாதுங்க. யாராவது உங்களுக்கு விரோதமாக பணத்தை வாங்கிட்டு உங்களுக்கு விரோதமாக செய்கிறாங்கன்னு கவலைப்படாதுங்க. ஆண்டவர் உங்கள் கூட இருந்து அற்புதம் செய்வார். நாங்கள் கூட எத்தனை பேருக்கு ஜெபித்து அபிஷேகம் நிரம்பி பேயெல்லாம் விரட்டி சில மக்கள் எதிரியாக எழும்புவாங்க, பரவாயில்ல. ஏன்னா ஏசப்பா ஏன் அப்படி எதிரியாக எழும்புனாங்கன்னு கேட்டால், யூதாசு என் கூட இருந்து தானே எதிரியாக எழும்புனா அப்படின்னு ஏசப்பா சொல்லுவாங்க. இந்த வசனம் மட்டும் இல்லை, இந்த பைபிள் இல்லைன்னா நம்ம ஆண்டவருக்காக வைராக்கியமாக நிற்கவே முடியாது, உலகத்தில் வாழவே முடியாது. அப்படி பொல்லாத உலகத்தில் இருக்கும். நன்மை செய்கிறவங்களாம் தீமை செய்கிறாங்க. அன்பு பிள்ளைகளே, இயேசுவுக்கே நன்மை செய்து யூதாஸ் கூட இருந்தவே தீமை செய்திருக்கல. அதுபோல் உங்கள் வாழ்க்கையில் நடந்தால் கூட பயப்படாதுங்க. ஆண்டவர் கூட இருக்கிறா. இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கொடுமானால் நீங்கள் முடி செய்யின்னு சொன்னார். தேவ சித்தத்துக்கு நம்ம அர்ப்பணித்து ஜபிக்கும் போது நமக்கு ரோதமாக அப்படி யாரும் எளிமை வந்தால் கூட அது நன்மைக்காக தான் ஆண்டவர் மாற்றி தருவார். சர்வ வல்லமுள்ள தேவன், கண்கள் மூடி ஜெபிப்போமா. ஆண்டவர் பெரியவன், நம்ம கூட இருந்து நம்முடைய வாழ்க்கையில் எந்த பாத்திரம் இருக்கோ, எந்த கவலை, ஒருவேளை வியாதியாக இருக்கலாம், கவலையாக இருக்கலாம், கண்ணீராக இருக்கலாம், மற்றவங்க நமக்கு எதிரியாக நன்மை செய்தவங்க, நாம் நன்மை செய்தவங்க தீமை நமக்கு செய்யும்போது கவலையாக இருக்கும், கவலைப்படாதுங்க. ஏசப்பா கூட இருக்கிறார். தேவ சித்தப்படி ஆண்டவர் எல்லாவற்றையும் நன்மையாக மாற்றி தருவேன்னு வாக்கு பண்ணுகிறார். அப்படிப்பட்ட காரியங்களை கத்த செய்யறதுக்காக நன்றி சொல்கிற ஏசப்பா, உங்களுடைய கருத்திலே தாழ்த்துறேன். பரிசுத்த ஆவியானவ பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. தேவ சித்தப்படி நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்க உதவி செய்யுங்க. ஒவ்வொருவருக்கும் அப்படி கிருபை கொடுத்து ஆசீர்வதிங்க. கிருபை நாளும் இருக்கத்தான் முடிச்சு விட்டுங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க ஏசப்பா. ஏசு கூட இருந்து இயேசு பாடுபட்டு எங்களுக்காக கல்வச்சில் விரத்த சிந்தி மறித்து இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிற தெய்வம், எங்கள் கூட இருக்கிற காஸ்தோத்திர தகப்பனே, ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்படியே ஆசீர்வதிங்க. கண்ணீரோடு இருக்கிற பிள்ளை கண்ணீரை மாற்றுங்க, கவலையை மாற்றுங்க, வேதனையை மாற்றுங்க, வியாதியை மாற்றுங்க. இசப்பா ஜபிக்கிற பிள்ளைகளாக மாற்றுங்க. தரையில் விழுந்து ஜபித்தார், அல்லேலூயா ரத்தத்தின் வேர்வை, அல்லேலூயா பெருந்தொழியா ரத்தத்தில் பெருந்தொழியா விழும் மட்டும் பாரத்தோடு ஜபித்திருக்கிற அப்படி ஒரு ஜபாவிய பிள்ளைகளுக்கு கொடுத்துருங்க இசப்பா. அப்படி அற்புதங்களை செய்யுங்க தாப்பனே. நீங்கள் அப்படி செய்கிறதுக்காக நன்றி. ஒவ்வொருவரையும் உடைய கரங்களை தாழ்த்துறோம். தேவ சித்தப்படி அர்ப்பணித்து ஜெபிக்க உதவி செய்யுங்க. தடைகளாக மாறட்டும். பரிசுத்த ஆண்டவருடைய கரத்திலே முழுவதும் அர்ப்பணிக்கிறேன். பெரிய காரியங்களை செய்யுங்க ஏசப்பா. யார் தீமை செய்தால் கூட நம்ம நம்மளை இவ்வளோ செய்திருக்கோமே ஆனால் நமக்கு தீமை செய்கிறாங்களேன்னு நினச்சி கவலைப்படுகிற பிள்ளைகள் உள்ளத்தில் பேசி அவர்கள் ஆறுதல் கொடுங்க, சமாதானம் கொடுங்க ஏசப்பா. நீங்கள் அப்படி கொடுக்குறதுக்காக நன்றி. பெரிய காரியங்களை செய்யுங்க. பிள்ளைகள் வாழ்க்கையில் அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கட்டும். தேவ சித்தத்துக்கு அர்ப்பணித்து ஜெபிக்கட்டும். அப்படிப்பட்ட கிருபை கொடுக்கறக்காம கோடி நன்றி சொல்கிறேன். பெரிய காரியங்களை செய்ய பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவி நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.